கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் வர்சஸ் ஒன் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் யார் கூடன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக்கா சிஸ்டரோட. லேக்கா சிஸ்டர் ஹாய். ஹாய் ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒன் டாப் பிளேயரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படியே சொல்லிட்டே போகலாம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணல. உண்மையா நான் வந்து ஒரு குட்டி பிளேயர், அதனால கொஞ்சம் பாவம் பார்த்து பொறுமையா அடிக்கணும். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா ஃபன் மேட்ச் தான். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சும்மா இந்த வெஞ்சன்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது, சும்மா ஃபன் மேட்ச். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சிஸ்டர். பைசன் வந்தால் மட்டும்தான் நான் தப்பிச்சேன், அது எனக்கே தெரியும். ஓ, நீங்கள் மேகா? நீங்கள் மேகே, எனக்கு பைசன். சில்லு சில்லு என்ன? ஆமா, பைசன் குயின். பைசன் குயின். ஆ, அது நான் தான், நான்தான். ஓகே கைஸ், நம்ம பைசன் குயின் இருக்காங்க, பார்க்கலாம். அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, பயமா இருக்கு. பயமா இருக்கா? எனக்கு கையெல்லாம் அப்படியே இந்த ஜில்லுன்னு ஆயிருச்சு, அப்படி இருக்கு. சரி, நம்ம அடி வாங்காத இடம் எதுவும் இல்லை, சும்மா போய் அடி வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் வந்திருக்கேன். அப்பனே விநாயகா, நீ தான் என் கூடயே இருந்து காப்பாற்றும். பைசனை கொடுத்துட்றா கைப்புள்ள, அந்த மாதிரி தான் இருக்கு. சிஸ்டர், உங்களுக்கு மேக் கூட எல்லா மேட்ச்லயுமே மேக் இருக்கும் மோஸ்ட்லி, பாத்திருக்கீங்களா? ஃப்ரீ ஃபயர் ஏரியா இஸ் இங்கே மட்டும் மேக் இல்ல, ஏதோ வன் மத்த கக்கிட்டாங்க गाइस. நல்ல வேளை பைசன் இருக்கு. ஏ ஏங்க, யா மாத்தி சிஸ்டர், நீங்க எல்லா கன்னலயும் விளையாடுவீங்கன்னு கரேனாக்கே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் கரேனா விடு பண்ணிருக்கு. என்ன இது? இல்லவே இல்ல, இல்லவே இல்ல, இல்ல இல்ல இல்ல. சிஸ்டர் வாங்க, ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டா? ஓ ஜாலி ஜாலி. ஓ, பைசன் தான் நீங்களும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, சூப்பர் சூப்பர். பேக்கப்க்கு எனக்கு இன்னொரு பைசன் கிடைச்சிச்சு, நான் உங்க பெட்டியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அடிக்கிறதுக்கு எப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, பொறுமையா. எனக்கு வந்து ஆமா, இப்பவுமே நம்ம சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். எங்க சிஸ்டர் தடயத்தை காணோம்? ஓ ஓகே ஓகே, பாத்துட்டேன். என்னங்க பாம் போட முடியாத ஒரு குட்டி குழந்தைய ஏமாத்துறீங்களா நீங்க? என்ன சிஸ்டர், எங்க போறீங்க? பாம் போட தெரியாத குட்டி குழந்தைய வச்சு பாம் போட்டு ஏமாத்த பாக்குறீங்க? அது என்னடா கீக்கின்னு சவுண்ட் வேற கேக்குது, இப்ப தெரிஞ்சிடும் எங்க இருக்கீங்கன்னு வேற சொல்றீங்க. காந்தி மாதிரி தெரியல
தெரிஞ்சிருச்சு. ஒரு காரணத்துக்காண்டி எடுக்கவே மாட்டேன். சரி, சிங்கம் களை இறங்கிருச்சு. திருப்பி சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது கடிச்சிட்டு வந்துட்டோம், இப்ப திருப்பி அடிக்குது. சார்ஜ் பஸ்டாரா? இல்ல, நம்ம வந்து பைசன் மட்டும்தான் நமக்கு விளையாட தெரியும். விளையாட தெரிஞ்ச கண்ணை வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம். நான் இப்ப எல்லாம் ட்ரையல் பார்த்தேன்னா வேலைக்கு ஆகாது, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க. இல்ல இல்ல, வாங்க, அடிக்க மாட்டேன், வாங்க. தெரியல. வரனா? ஐயோ, இவங்க எங்க இருந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சுத்தி சுத்தி எங்க குளோவால் போயினு குளோவால் போடுங்க, அப்பனாதாங்க எனக்கு தெரியும் நீங்க எங்க இருக்கீங்க எப்படி. பாம்பால புளியறீங்களே. அடிக்கிறது ஃபுல்லா ஹெட் ஷாட் நான் சொல்லல. சரி, எனக்கு வந்து அட்லாஸ் இந்த கண்ணை வச்சு நானே கிடையாது. ஆனா கூட ஆடும்போது ஈஸியா இருக்கு. ஆடும்போது மாதிரி இருக்கு, தனி இருக்கு. இருக்கு, ஏன் இருக்காது? ஆஹா, தேடுடா அந்த சார்ஜ் வச்சுற. எங்க வெறும் நானே புல்லட்டா சொன்ன மாதிரி அதற்காக சார்ஜ் வச்சுற வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பவர் ஆக்கிட்டானுங்க. ஓஹோ, கரேனா மேக கொடுத்து எங்க சதி பண்ணிடுவாங்களோன்னு சார்ஜ் பஸ்டர் கொடுத்து எனர்ஜி ஏத்தி அமுச்சு விட்டுருக்க. அது அது இருந்தால வந்து மனசோட கொஞ்சம் வலிக்குதுதாங்க. மேக வேண்டிய சில கண்ணா மேகையே காணுங்க சார், அது கொஞ்சம் மனசு ரொம்ப வலிக்குது. இந்த டிராப் நிறையவே வலிக்குது. டிராப் பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு ஒரு மூணு தடவை கரெக்டா டிராப் விழுகிற இடத்துல போய் வாங்கினேன். என்ன சிஸ்டர், யாரும் அடிக்கிறாங்க? என்னங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல வரீங்க, டைரக்ஷன் மாத்தி மாத்தி வரீங்களே. ஓ, நம்ம சிஸ்டரும் பைசனும் சார்ஜ் பஸ்டுமா? ஓஹோ, எனக்கு தெரியும். நான் உங்களை கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, எங்க போறேன். டக்குனு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுறீங்க. பின்னிட்டா அங்க இருக்கேனே. ஓ, அப்ப உங்க ரேடார்ல நான் இல்லையா? இல்லங்க, நீங்க எங்க போட்டீங்கனே எனக்கு தெரியும். என்ன சிஸ்டர், உங்க ரேடார்ல நான் இல்ல. சச்சோ, இருந்து தடையமே இல்லையங்க. குளோவல் ஒரு இடத்துல போட்டு ஓடிட்டீங்களா இன்னொரு இடத்துக்கு? ஐயோ, சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க, தெரிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ப்ராபலம் மாறிட மாட்டீங்களே திடீர்னு? பார்த்துட்டேனே.
எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அத சிறப்பா பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப எங்கிட்டு வரீங்க என்னால கணிக்க கூட முடியலையே. அங்க ஒரு நாலு புஷ் இருந்துச்சு, சரி ப்ராப்பா தான் மாறிட்டாங்க போலன்னு நினைச்சேன். எங்க இங்கயா அவ்வளவுதான் சார்ஜ் பஸ்ட் இருக்கு வேலை. எங்க இப்ப போயிட்டு அப்புறம் என்னங்க எடுக்கிறீங்க அடிச்சு கொண்டு. ஓ இப்ப டிராப்ல எடுத்து வச்சு நெக்ஸ்ட் மேட்ச்க்கு யூஸ் ஆகும்ல. நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எங்க இதெல்லாம் இல்ல அச்சலா வந்து சிஎஸ் இதெல்லாம் வந்து லூட் அள்ளி அள்ளி வந்து பழக்கம் ஆயிச்சா. சரி நீங்க வந்து அதே சொல்றது, நீங்க வந்து ஸ்னைப்பர் குயின் தானே, ஸ்னைப்பர் எடுத்தாடுங்க அதான் உங்களுக்கு நல்லது இருக்கவங்க நல்லது. நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். சும்மாவே எனிமி எங்கிட்டு வருவான் நம்மளுக்கு தெரியாது. சிஸ்டர் இருந்த இடத்துல இருந்து நகரவே இல்லையோ? இல்லையே, சரி ஓகே. அப்ப என் கண்ணுல எதிர்காலம் என் கண்ணுல ஒளிவட்டமா தெரியுது. எங்க மேல நீங்க என்னங்க சவுண்ட் ஒரு மாறி போச்சு. என் மேல ஏறி ராஜா பவர் மாதிரி உட்காந்துருக்கீங்களேங்க. கால் தெரிஞ்சிருச்சு, கால் தெரிஞ்சிருச்சு. ஏங்க நீங்க எப்படினாலும் அடிச்சிருவீங்க, எனக்கு ஏதாச்சும் கேப் வேணாம் அடிக்கிறதுக்கு. நல்ல வேலைங்க கால் தெரிஞ்சு, இல்லனா எனக்கு மேல நீங்க இருக்கீங்க நான் எப்படி அடிச்சிருவேன். நல்லது ஏமாத்திட்டாங்க சிஸ்டர். ஏடபிஎம் எவ்வளவு நல்லகன்னு தெரியுமா? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்ணு கரை நான் இன்னும் அடுத்து கண்டே பிடிக்கலன்னா பாத்துக்கோங்கண்ணே. என்ன பண்றீங்க? ஒரே அடியில சாஞ்சிருக்கணும், ரெண்டாவது அடி விழுதாவா? சரி ஐயோ, இவங்க இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா சோழி முடிஞ்சே. டஃப் கொடுக்கணும், டஃப் கொடுக்கணும். ஏ இருங்க இந்த வரை சிஸ்டர் ஏடபிள்யூ உங்க பேரை தூக்கத்துல கூட சொல்லுது. அது ஏமாத்துறீங்களே சிஸ்டர். எனக்கும் அதேதான், நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே குளோவால போட்டீங்கன்னா உங்க பக்கத்துல வந்து ஹாய் சொல்லிட்டு போயிருவேன். தெரியாம அடிச்சு காட்டி குடுத்துட்டேனோ இங்கதான் இருக்கேன்னு. எங்க ஏடபிள்யூ லேக்கா லேக்கா சொல்லிச்சுங்க. நீங்க என்னடா ஏடபிள்யூ வேணாம்னு சொல்றீங்க, அது மனசு கஷ்டப்படாதா?
நீங்க எப்படி வச்சிருந்தீங்க? நீங்க சொன்னீங்க சொன்னதையும் மறந்துட்டாங்க இவங்க. நான் சொன்னேன், ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த மாதிரி ஒன்னும் தெரியலையே. ஐயோ அடிச்சிட்டாங்க. ஓ நீங்க நாங்க நீங்க க்ளோ எல்லாம் போட வேணாங்க, நான் அதுல கண்டுபிடிக்கல உங்களை, நான் வேற எதுல கண்டுபிடிச்சேன். எதுல சொல்லுங்க, டிராப் டிராப் எங்க இருக்கு அங்க இருக்கீங்க நீங்க கரெக்டா? இப்ப இதுல என்ன ஒரு கூத்துனா, இந்த மேப்ல டிராப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அங்கிட்டா என்னங்க சுத்தி க்ளோ எல்லாம் இப்படி போடலாமா? இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு நடந்துருச்சு. சாரி மார் ஃபைனல் சிஸ்டர் டான்ஸ் ஸ்டெப் பாத்தீங்களா? டான்ஸ் ஸ்டெப் சிஸ்டர் டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது குருவே. ஐயோ எப்படி குதிச்சு வரேன் பாருங்க. ஏ டிஸ்கால் गाइस ஜெயிக்கிறோமா தோக்குறோமா வேற லெவல் ஃபன், செம ஜாலியா இருந்துச்சு. சிஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? யா சூப்பரா இருந்துச்சு. உங்க கூட ப்ளே பண்ணது உண்மையாவே நிறைய அந்த சிரிச்சிட்டே இருந்த மாதிரி. ஆமா எனக்கு சிரிச்சு சிரிச்சு இந்த இடம் ஒரு மாதிரி கிர்ன்னு ஆகுது. செம ஜாலியா இருந்துச்சு. செம வந்து பாத்தீங்கன்னா தலைமை சிஸ்டர் கூட வந்து ப்ளே பண்றோம். சோ கைஸ் மறக்காம நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு யார பிடிக்குமோ என்ன பிடிக்கும் அப்படின்னா லைக் ஆயிரும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தலைக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம தலைவி ஓப்பின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே thank you sister. fun match in பேருக்கு ஏத்த மாதிரி வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. உங்க கூட விளையாண்டது எப்படியா கடைசில நான் ஜெயிச்சேன்னு நினைக்கும் எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். அச்சலா வந்து இப்ப மேக் இல்ல गाइस, மேக் மட்டும் இருந்துதா நடக்குறதே வேற. ஆ நீங்க சில சில நம்ம சிலுக்கு என்ன வச்சு அடிச்சிட்டு போயிருப்பீங்க, நாங்க எங்க பண்றது? ஆனா கரேனா பாருங்க எப்படி ஜம்முன் வந்து பைசனை கொடுத்து என்னை காப்பாத்தி இருக்கு. அப்படி நினைக்கும் போது ஓகே அவங்களுக்கு மட்டும் பைசன் இருந்திருக்கு, ஆனா எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மேக் இல்லாம போயிருக்கு. அப்படியா? அப்ப இந்த சார்ஜ் பஸ்டர் எங்க போய் சேர்ப்பீங்க? அது வந்து ஏதோ காந்தி கணக்கு சேர்த்தா அது சைடு, இது மெயின் மெயின். அம்மா சூப்பர் சிஸ்டர், தேங்க் யூ ஃபார் கம்மிங். தேங்க் யூ. ஓகே சிஸ்டர் பை பை.